இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு உலகெங்கும் தேவைகள் அதிகரித்துள்ளது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். குளம் ஏரிகளை தூய்மைப்படுத்தும் சென்னையைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருண் கிருஷ்ணமூர்த்திக்கு பிரதமர் பாராட்டு. மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 521,000 பயனாளிகளுக்கு புதிய வீடுகள் நாளை மறுதினம் வழங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சாலிஹுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். தமிழகத்தில் 2,600 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு ஒப்பந்தங்கள் துபாயில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. முதலீடு செய்ய வருமாறு துபாய் தொழில் அதிபர்களுக்கு அழைப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் டெல்லி மும்பை பஞ்சாப் பெங்களூரு அணிகள் இன்று பல பரீட்சை.